லாவா பிராண்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 8000 பட்ஜெட்டுக்கு செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 8000 பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, யாரெல்லாம் வாங்கலாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 27 மார்ச் அதுமா செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 8000 பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒர்த்தாக வாங்கலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன்லேயே பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏஜி கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பாடி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பாடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வருது. மொபைல் டிசைன் பார்க்குறப்ப அரோரா டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 கலர் வேரியண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க. மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்க்குறப்ப 8.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 200 grams பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிசைன் ஸ்மார்ட் ஃபோனாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ப்ராசஸர்னு பார்க்குறப்ப யூனிசாக் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. T616 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஓஎஸ்னு பார்க்குறப்ப ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. 14 அப்டேட் இல்லை, 13 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள வெர்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப 6.5 inch பார்த்தீங்கன்னா HD+ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD+ டிஸ்பிளே எதுவும் கொடுக்கல, HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 90Hz பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ் ரேட்டும் கம்மி தான். அண்ட் 720p வரையும் தான் பார்த்தீங்கன்னா பிக்சல் ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 million கலர் சப்போர்ட் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு டிஸ்பிளே எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 50 MP கேமராங்கிறப்ப நல்ல குவாலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் AI லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸ் அண்ட் கேமரா ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்ப 1080p வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேமரா குவாலிட்டி தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்குறப்ப 5000 mAh பேட்டரி கொடுத்துட்றாங்க, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. நெட்ஒர்க்னு பார்க்குறப்ப 4G மட்டும்தான் அவைலபிள் கொடுத்துருக்காங்க, 5G அவைலபிள் இல்லை. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நார்மலான பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுத் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வரையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப 8GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு 8GB ரேம்ங்கிறது உண்மையாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. 512GB வரையும் எக்ஸ்பெண்டபிள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் 8000 தான் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 27 மார்ச் அதுமா செல் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த பட்ஜெட்ல இது ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.